Winxclass அப்படின சர்பக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கால்பப் பண்ணிருக்கக்கூடிய நிறைய போஸ்ட் கால்பப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பைலிப் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அதே மாதிரி சீனியர் பைலிப்லாம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி முந்தைய ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் கேட்ட கேள்விகளுக்கு வந்து மேக்ஸுக்கும் ஜிகேக்கும் வந்து ஆன்சர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனோட பார்ட் 2 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து 30 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வித் டீட்டெயில் ஆன்சர் மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 30 கொஸ்டினுக்கான ஆன்சருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து ரிமைனிங் வந்து ஒரு 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் வித் மேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீட்டெயில் ஆன்சர் எப்படி அது வந்து ஆன்சர் வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுன்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 6 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு கொடுத்துருந்தேன். நம்மளுடைய வெப்சைட் www.winxclass.com வெப்சைட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 6 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்லாம் நான் கொடுத்துறேன் ரைட்டா. நீங்கள் முடிஞ்சால் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் ஆன்சர் சொல்ல சொல்ல அப்படி நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயும் வந்து கிடச்சிடும். ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கீயோட இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதிலே இருக்குது, நீங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம் ரைட்டா. சரி, ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் நான் சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. 31லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 31 பாருங்கள், பெத்தலகேம் குறுவெஞ்சி நூல் ஆசிரியர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா வேதநாயக சாஸ்திரிகள், வேதநாயக சாஸ்திரிகள் அப்படின்றதான் சரி. ஸோ அடுத்தது குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமித்து வைக்க இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், கல்லீரல் மற்றும் தசைகள், தசைகளில் மற்றும் கணையத்தில் போட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் மற்றும் தசைகளில் அப்படின்றதான் சரி ரைட்டா. குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக எங்கே வந்து சேமிக்கணும்னா கல்லீரல் மற்றும் தசைகள் என்பது சரி. இரத்த புற்றுநோய் என்பது என்ன, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லுக்குமியா, அதாவது லூக்குமியான்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவசரகால ஹார்மோன் அப்படின்னு நம்ம எந்த ஹார்மோனை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்ரினல், அட்ரினல் சுரப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா அவசரகால ஹார்மோன். பதட்டம் பயம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த அட்ரினல் தான் நம்ம சுரக்கம். ஸோ வந்து இது அவசரகால ஹார்மோன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டம், அது கன்னியாகுமரினா கன்னியாகுமரி சுற்றி சில பகுதிகள்லாம் சேர்ந்தது தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நம்ம சொல்ல முடியும், ஆப்ஷனல் அப்படி தான் இருக்குது. 6 மாதத்திற்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை கீழ்கண்டவாறு அழைக்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு 36 வந்து பாருங்கள், இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலக்கெடு முடிந்த காசோலை, அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. 37 பாருங்கள், கிறிஸ்துவ திருமண சட்டம் 1925 நடைபெற்ற திருமணத்தை திருமண முறிவு பெறுவதற்காக எந்த சட்டத்தின்படி நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும், திருமண முறிவுனா டைவர்ஸ். ஸோ அதாவது கிறிஸ்துவ திருமண சட்டம் 1925 நடைபெற்ற திருமணத்துக்கு வந்து அந்த டைவர்ஸ் கேஸை எந்த சட்டப்பிரிவுகளுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திருமண சட்டம் 1954 அதாவது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி. இந்திய சமூக சேவர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் அப்படின்றாங்க. இது ஒரு அமைப்பு ஆக்சுவலாக. ஸோ இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஒரு சக்கரமானது 3 வினாடியில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது எனில் அதே போல் சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் அந்த ரேஷியோ சம் மாதிரி கூட நம்ம போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி, 3 வினாடிக்கு 48 சுற்று அப்படின்னா 30க்கு எவ்வளோ அப்படின்னா இன்ட்டு 10 தான் இல்லையா. 3ன்றதை அவங்க 10 மல்டிபிள் பண்ணாங்க. ஸோ வந்து 30 சுற்று வருது. அப்போ 48 × 10 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 480 சுற்றுகள் அப்படின்னு சொல்லி வரும் ரைட்டா. ஸோ 3×48 30×480 ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ டி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக வரும். வானம் நீல நிறத்தில் தோன்ற காரணம் என்ன அப்படின்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 40க்கு வந்து ஒளிச்சிதறல், அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்றாங்க. வைக்கம் வீரர் அப்படின்னு சொன்னாலே யார், இது ஈவேரா ரைட்டா. ஸோ இவே ராமசாமி என்பதே இதுக்கு வந்து சரி. ஏ பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார், பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள் ஆகும், ஆனால் ஏ பி இருவரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்றாங்க. டைம் அண்ட் ஒர்க் சம், அதாவது
பி வந்து 12 நாள் செய்வாங்க ஒரு வேலையை, ஏ வந்து இவனை விட 2 மடங்கு சேர்த்து செய்வான். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் அப்படின்றாங்க? இவனை விட இவன் 2 மடங்கு அப்படின்னா 12 நாள் இவன் செய்கிற வேலையை அவன் 6 நாள் செஞ்சு முடிச்சுருவான். அதான் வந்து டபுள் மடங்கு நம்ம சொல்லுவான். ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அப்போ 1/6, 1/12 அப்படி நீங்கள் போட்டு எல்சிஎம் எடுத்து ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6னு வரதுனால எல்சிஎம் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் 2 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பண்ணிங்க அப்படின்னா 2+1/12 அப்படின்னு வரும், அதாவது 3/12 வரும். ஸோ 3/12 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1/4 வரும். ஸோ 1/4 கீழே ஆன்சர். ஸோ அப்போ வந்து 4 நாட்கள் அப்படின்றதாலும் சரி, ரைட்டா, 4 நாட்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா முடிச்சிருவாங்க, ரைட்டா. ஸோ 4 டேஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி. ராமு 12 கிலோமீட்டர் வடக்காக நடந்து பின்னர் 10 கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் 12 கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம் பண்ணுறாங்க, ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே டயக்ராமாக போட்டுக்கலாம், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து வடக்கு, இது கிழக்கு, மேற்கு, இது வந்து தெற்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமம் வந்து வடக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரிஜின் வச்சுக்குவோம், இதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பக்கமாக போகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக ஒரு 10 கிலோமீட்டர் போகிறான். ஸோ கிழக்கு பக்கமாக ஒரு 10 கிலோமீட்டர், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கமாக, அதாவது கீழே தெற்கு பக்கம் தானே. ஸோ தெற்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 12 கிலோமீட்டர் வரான். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த புள்ளியில் வந்திருப்பான், நம்ம எக்ஸ் ஆக்சஸ் சொல்லுவோம்லையே அந்த புள்ளியில் வந்திருப்பான். அப்போ அந்த ஆரிஜின்லேருந்து அவன் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருப்பான் அப்படின்றத இப்போ கேள்வி, ரைட்டா. தொடக்கத்தை இதான தொடக்கம். ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்னா, இதுக்கு மேலே பாருங்கள், நம்ம வந்து இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ மேலே 10 அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து 10 தான் வரும். ஸோ அதனால் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவன் ஆரிஜின்லேருந்து இருப்பான், ரைட்டா. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, அருள் என்பவர் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வட்டி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லணும், ரைட்டா. ஸோ இப்போ பார்க்கலாம், கூட்டு வட்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு போடுமா, P1+R/100 பவரில் என் அப்படின்னு போடுவோம், பவரில் என் அப்படின்னு சொல்லி போடுவோம். இதான் வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இதை அப்படியே அப்ளை பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த பின்றது அசல் தொகை 4000 1+ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இப்போ 6 இன்ட்ரெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, அப்போ 15/100 அப்படி வந்துடும். ஸோ என்ன்றது 3 வருடம், அப்போ 3 நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணோம், இப்போ 4000 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிகேஷன் பண்ணால் இதில் வந்து ஃபிஃப்த் டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், சிம்பிளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3, 5 இருக்கும், கீழே வந்து 100 வந்து 20, 5 இருக்கும், பவர் கியூப்னு வரும். ஸோ இதுக்கும் நம்ம வந்து கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணி நம்ம சிம்பிளிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 4000, ரைட்டா, இது சிம்பிளிகேஷன் பண்ணால் இந்த 20 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20+3 மேலே வரும், நியூமரேட்டரில் 20+3 23 வரும். ஸோ 23/20 கியூப் அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டா. இப்போ இந்த 4000 அப்படின்றது இருக்குது, இந்த 20 வந்து கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000 மாறிடும், 8000 அப்படின்னு சொல்லி கீழே வந்துடும். அப்போ 23 நீங்கள் கியூப் பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னா 12167 அப்படின்னு வரும், 12167 அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டா. இப்போ இந்த 4000 8000 அடிக்க முடியும், 8000 எத்தனை 4000 இருக்கும், 2 4000 இருக்கும். ஸோ அப்போ வந்து இது 8000 அடிச்சுட்டு 2 போட்டுருங்க. இப்போ இந்த 12167 2 வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றதா இப்போ நமக்கு வந்து ஆன்சர், ரைட்டா. ஸோ இப்போ 12000 நீங்கள் 2 வகுத்தீங்க அப்படின்னா இந்த 12167 2 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 6083.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது கூட்டு வட்டி, அதாவது கூட்டு வட்டி வித் அசல் தொகையோடு சேர்த்து. இப்போ இவங்க என்ன கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி, அந்த வட்டி மட்டும் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுலேருந்து அசலை கழிச்சிக்கணும், ரைட்டா. ஸோ அசல் எவ்வளோ, 4000. ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், 4000 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஸோ இது 5 3 8 0 2, அப்போ என்ன வருது, 2083.50 வருது, 2083.50 வருது. எங்கே இருக்குது, பி ஆப்ஷனில் இருக்குது, ரைட்டா. ஸோ கூட்டு வட்டி ஃபார்முலா போட்டு சிம்பிளிகேஷன் பண்ணி நீங்கள் அசலேருந்து அதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 2083.50 அப்படின்றதான். ஸோ ரைட்டா, பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ராமாயணத்தில் ராமன் மற்றும் ராவணனுக்கு இடையே அந்த படைகள் வந்து எவ்வளோ காலம் வந்து போர் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் சண்டை போட்டாங்கன்னா 13 நாட்கள் 13 டேஸ் 13 நாட்கள் என்பது இதுக்கு வந்து சரி.
சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மர் அவதாரம் இது போன்ற எகிப்தில் மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட சிற்பத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்பின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து சரி. ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட ராமாயணத்திற்கு எதிராக ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட நாடக நூல் எதுன்றாங்க. ராவணனை வந்து நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட நூல் எதுனா ராவண காவியம் ரைட்டா. ஸோ ராவண காவியம் என்பதே இதுக்கு வந்து சரி. குரங்கணி மலை எந்த மலைத்தொடரில் உள்ளது அப்படின்றாங்க. 48 பாருங்கள், இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. குரங்கணி மலை எந்த மலைத்தொடரில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இந்திய அரசின் அறிவிப்புப்படி இந்தியாவில் கடைசியாக மின் வசதி பெற்ற லீசாங் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் இருக்குது. ஸோ மணிப்பூர் அப்படின்றதாம் இதுக்கு வந்து சரி. சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது அணிவிக்கப்படக்கூடிய உடை எது அப்படின்றாங்க. ஸோ கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கும் போது அந்த இதுக்கு வந்து என்ன உடையை அணிஞ்சிருப்பாங்க அந்த கள்ளழகர் சாமிக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாடின்னு சொல்லுவோம். ஸோ பச்சைப்பட்டு அப்படின்றதாம் சரி. பச்சைப்பட்டாடு பச்சைப்பட்டு ரைட்டா. புல்லாங்குழலில் எத்தனை துளைகள் உள்ளன அப்படின்றாங்க. 51 பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 துளைகள் இருக்கும். புல்லாங்குழலில் 9 துளைகள் இருக்கும். மனன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? மனோன்மணியும் சுந்தரனார். இந்த புல்லாங்குழல் துளைகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 8 அப்படின்றாங்க. ஸோ நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் புக்கில் வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ ஸ்கூல் புக்கில் எங்கேயா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மனோன்மணியும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் இது அப்படின்றாங்க. ஸோ 52 வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கான ஓய்வு பெறும் வயது என்ன? ஸோ ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டுத்துக்கும் ஓய்வு வயது தெரிஞ்சுன்னா நம்ம டக்குன்னு சொல்லலாம் ரைட்டா. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா 65, உயர்நீதிமன்றத்து தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62 ரைட்டா. ஸோ இது இந்த கான்செப்ட் தான் இதுலேருந்து பார்க்கலாம் எது வந்து சரியாக வரும்னு சொல்லி. 53 வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயதை விட 3 ஆண்டுகள் கூடுதல் ரைட்டா. உயர்நீதிமன்றம் 62, உச்சநீதிமன்றம் 65. அப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஓய்வு பெறும் வந்து உயர்நீதிமன்றங்களை விட 3 ஆண்டுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் ஆன்சர் ரைட்டா. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இஸ்லாமாபாத். இஸ்லாமாபாத் என்பதே அதுக்கு வந்து சரி. 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் பயன்பாட்டிற்காக 3:2:7 என்கிற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன பண்ணுறாங்க ரைட்டா. ஸோ அப்போ 24 மீட்டர் இருக்குது, இதை இந்த ரேஷியோவில் வந்து கட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை வந்து எத்தனை மீட்டரில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா மொத்தம் வந்து 12. அப்போ 24 12 டிவைட் பண்ணும். 24 12 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 12 24 வரும். ஸோ வந்து ஒரு பகுதி என்பது 2, ஒரு பகுதி ஒரு துண்டு என்பது 2 வரும். அப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே 2 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வந்து 2 6, அடுத்து 2 4, அப்போ 4, அடுத்து 7 2 14, அப்போ என்ன வரும் 14 வரும். ஸோ 6 4 14 அப்படின்றதான், 6 4 14 அப்படின்றத வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷனில் இருக்கேன். ஸோ இதை கூட சிம்பிளிகேஷன் பண்ணிக்கலாம். இவங்க ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை சிம்பிளிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும் இல்லையா. ஸோ துண்டு நீளமாக சிம்பிளிகேஷன் பண்ணால் இந்த ரேஷியோ வந்துடும். அதனால் நமக்கு வந்து மீட்டரில் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பகுதி வந்து 6 மீட்டரும் அப்புறம் இன்னொன்று வந்து 4 மீட்டரும் அதுக்கப்புறம் 14 மீட்டரும் இருக்கும் ரைட்டா. ஸோ மீட்டரில் நமக்கு டி ஆப்ஷன் தான் சரி. அதை சிம்பிளிகேஷன் பண்ணணும் அப்படி டி ஆப்ஷன் வந்து சரி. 4 சிட்டுக்குருவிகள் சேர்ந்து ஒரு கூட்டை 4 நாட்கள் கட்டி முடித்தது. ஒரு சிட்டுக்குருவியைப் போல் 2 மடங்கு திறன் கொண்ட 2 ஆதிங்கள் அதே கூட்டினை கட்டி முடிக்க கால அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸாக போகலான்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு சைக்காலஜி கொஷின் மாதிரி ரைட்டா. ஸோ என்ன அப்படின்னா ஆந்தைகள் வந்து எத்தனை நாள் கட்டுன்னு கேட்குறாங்க. ஆனால் பதில் என்னென்னா ஆந்தைகளுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்றது தான் பதில். அப்போ நம்ம வந்து மேக்ஸாக போட்டு 6 நாள் 3 நாள் 2 நாள்ன்ற மாதிரி திங்க் பண்ணுவோம். ஆனால் ஆன்சர் வந்து அது இல்லை, ஆந்தைகள் தங்களது கூட்டணி கட்டுவது கிடையாது. ஸோ நீங்கள் 2 இல்லை 4 இருந்தாலும் சரி 10 இருந்தாலும் சரி அதனோட திறன் வந்து எவ்வளோ மடங்காக இருந்தாலும் சரி ஆன்சர் என்னது கூடு கட்ட தெரியாது. அப்போ திறன் இருந்து என்ன பிரயோஜனம், சும்மா அதை நம்மளை குழப்பறதுக்காக கேட்டிருக்கேங்க. ஸோ டி ஆப்ஷன் தான் சரி, ஆந்தைக்கு கூடு கட்ட தெரியாது, கூடு கட்டுவது கிடையாது அப்படின்றதான் ஆன்சர். 57
சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர், அதன் தலையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு 5 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ 60 மீட்டர் சொல்லிட்டாங்க, சதுர வடிவம் ஒரு பூங்கா இருக்குது, இப்போ இதுக்கு வந்து சதுர மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அந்த சமன் பண்ணுறதுக்குன்றாங்க. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ 60 × 60 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க, 57. ஸோ 60 × 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3600 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு சதுரடிக்கு அவங்க சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொல்கிறாங்க, 5 ரூபா. அப்போ 3600 × 5 அப்படின்னு போட்டுருங்க, அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 18000 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 18000 டி ஆப்ஷன் தான் சரி. ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது, அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர் உயரம், 26 மீட்டர் உயரம் வந்து 28 மீட்ரு, தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு வந்து 5 வீதம் ஆகும் மொத்த செலவு என்னன்றாங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துட்டாங்க ரைட்டா, அந்த தோட்டம் இருக்குது. இதில் வந்து அடிப்பக்கம் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26ன்ட்டாங்க, உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28ன்ட்டாங்க. அப்போ ட்ரையாங்கலுக்கு என்ன பரப்போ அதுக்கப்புறம் பரப்பு கண்டுபிடிச்சிட்டு 5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரையாங்கல்னால 1/2 × BH அப்படின்றது தான் பரப்பளவுன்னு தெரியும். ஸோ பின்றது 26, ஹெச்ன்றது 28, அப்படியே நீங்கள் போட்ட வேண்டியதா ரைட்டா. ஸோ 1/2 × 26 இந்த இடத்துல 28 அப்படின்னு போட்டுருங்க. இதை சிம்பிளிகேஷன் பண்ணணும் ரைட்டா. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா இதில் 13 வரும், 13 × 28 வரும். 13 × 28 எவ்வளோ சார் அப்படின்னா 364 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 5 ரூபான்னு சொல்லாங்களே சதுர மீட்டருக்கு, அதனால் 5 மல்டிபிள் பண்ணோம். ஸோ 364 × 5 அப்படின்னு நீங்கள் போட்டு இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சின்னா 1820 அப்படின்னு சொல்லி வரும், 1820 வரும். ஸோ ஃபார்முலா என்னென்னா 1/2 × BH, அதை போட்டு பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு பரப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 58 முடிஞ்சுது. ஸோ 59, போரின் போது சேர நாட்டு போர் வீரர்கள் அணிந்த பூமாலை என்னன்றாங்க, அவங்க அணிந்த பூமாலை வந்து பணம் பூமாலை. பண்டைய தமிழகத்தில் கடலும் கடற்கரை பகுதியும் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்றாங்க. ஸோ நமக்கு தெரியும், மலை மலை சார்ந்த பகுதி, மணல் மணல் சார்ந்த பகுதி, காடு காடு சார்ந்த பகுதி, வயல் வயல் சார்ந்த பகுதியெலாம் படிப்போம் இல்லையா. ஸோ அதில் தான் இவங்க கேட்டிருக்காங்க, கடல் கடல் சார்ந்த பகுதி அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், நெய்தல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்போ 60வது கொஸ்டின் வந்து நெய்தல் பகுதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் வரக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் அடுத்த வீடியோவில் part3 வந்து நான் முடிச்சு கொடுத்துறேன். ஸோ இதேமாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் ஆன்சர் இல்லையோ, நீங்கள் நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது ஆன்சர் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா அதுக்கான ஆன்சருக்கு கூட விரைவில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ முடிச்சுட்டேன், வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.